வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? நேற்று டெல்லியில் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இந்தி கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் பீகாருடைய தலைநகர் பாட்னாவில் நடந்திருக்கு, கர்நாடகாவுடைய தலைநகர் பெங்களூரில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவுடைய தலைநகர் மும்பையில் வந்து நடந்திருக்கு, இப்போ டெல்லியில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே அதாவது இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த முடிவுகள் வந்து அடுத்த 2 நாட்களில் டிசம்பர் 6 இந்த இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு காங்கிரஸ் அறிவித்தாங்க. ஆனால் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், முக்கியமான கட்சிகள் இருக்காங்களே, அவங்களாம் நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னென்னா எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்குது, இதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரோக்ராமாக வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், திடீர்னு நீங்கள் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் கூப்பிட்டிங்கன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல கூட்டணி கட்சிகள் வந்து வரலை. அதன் காரணமாக 6 நடக்க இருந்த ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் டிசம்பர் லாஸ்ட் வீக்கு இல்லை 3rd week வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதன்படி டிசம்பர் 19 நேற்று வந்து நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள், ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ரெண்டு பேரும் யாரை வந்து இந்தி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக வந்து அறிவிப்பதற்கு சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மை குடும்பம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நேரு அவர்களுடைய குடும்பம், ராகுல் காந்தி அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், இவங்களில் யாராவது ஒருத்தங்களை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவிப்பதற்கு தான் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம், அது எங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம கூட்டணியில் யார் பிரதமர் அப்படிங்கிறத அறிவிச்சுக்கலாம், அதன் பிறகு முடிவெடுத்துக்கலாம், இப்போ ஜெயிக்கக்கூடிய வழிமுறையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுனா கார்கே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இந்த தொகுதிகள் பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது. நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கோம், தேர்தலுக்கு பிறகு பிரதமரை வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு இந்தி கூட்டணி சொன்னாங்க அப்படின்னா அதை விட பெரிய டிசாஸ்டர் எதுவும் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்டில் யார் இருக்கிறது? பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, உலக அரங்கத்தில் எவ்வளோ பெரிய வலிமையான தலைவராக மோடி இருக்காரு அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவருக்கு எதிராக ஒரு போட்டி போடணும் அப்படின்னா பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சுட்டு தேர்தலை சந்தித்தா மட்டும்தான் கொஞ்சமாவது ஓட்டு கிடைக்கும். தேர்தலுக்கு பிறகு பிரதமரை வந்து நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசாஸ்டரான ஒரு முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் திமுக தரப்பு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இடையே சில விவாதம் நடந்ததாக சில செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியுது. என்ன நடந்துச்சு? பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சை முழுக்க முழுக்க ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு. ஹிந்தியில் பேசி முடித்த உடனேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து இருக்காரு, டிஆர் பாலு அவர்களும் கூட வந்து இருக்காரு. டிஆர் பாலு அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பீகாருடைய முதலமைச்சர் பேசினதுக்கான அந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதை வந்து கேட்டிருக்காரு. உடனே ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலேயே பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஹிந்துஸ்தானில் வந்து வாழ்கிறோம், இங்கே தேசிய மொழி அப்படிங்கிறது ஹிந்தி, தேசிய மொழியான ஹிந்தி இருக்கும்போது எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாருடைய முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியுடைய தலைவருமான நிதிஷ்குமார் அவர்கள் ஆவேசமாக கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. திமுக ஹிந்திக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த பிரச்சாரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திக்கு எதிராக வந்து பேசுகிறது, அதாவது ஹிந்திக்காரங்களாம் வந்து பானிபூரி வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது, இதெல்லாம் நிதிஷ்குமார் ஆரம்பத்திலேருந்து கவனிச்சுக்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்டான, இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையிலே ஹிந்தி வந்து தேசிய மொழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இதில் பெரிய ஷாக் என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க, பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர்கள், இல்லை இராணுவ வீரர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஹிந்தியில் வந்து பேசணும், ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பொங்கக்கூடிய திமுகவுடைய மேலிடம் நேற்று பீகாருடைய முதலமைச்சர் ஹிந்தி வந்து தேசிய மொழி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காருல, அதனை எதிர்த்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. அப்போ
பாஜக கிட்ட மட்டும்தான் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவீங்களா? உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து ஹிந்தியை வந்து தேசிய மொழி அப்படின்னு சொன்னால் அதனை எதிர்த்து எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க. பிறகு நிதிஷ்குமார் அவர்களை அங்கிருந்த தலைவர்கள் வந்து சமாதானப்படுத்தி கொஞ்சம் வந்து கூல் பண்ணுறாங்க. பிறகு வந்து அந்த ஆலோசனை கூட்டம் ஸ்மூத்தாக வந்து நடந்துச்சு. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு பிரதமர் மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களுடனான சந்திப்பில் முதலமைச்சர் என்ன டிமாண்டை முன் வச்சிருக்காருன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மிக்ஜாம் புயல் காரணமாக மிக கடுமையான மழை வந்து இந்த ரீஜியனில் வந்து பெஞ்சிருக்கு. இதில் நிவாரண பணிகளை வந்து மேற்கொள்வதற்காக தற்காலிகமாக நிவாரணத் தொகையாக 7,033 கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக நிரந்தர பணிகளை மேற்கொள்வதற்கு நிவாரணத் தொகையாக 12,659 கோடி ரூபாய் நிவாரணத் தொகையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை பிரதமர் மோடி அவர்கள்ட்ட கொடுத்துருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இப்போ மிக கடுமையான மழைப்பொழிவை பார்க்க முடியுது, அதனால் அங்கே மீட்பு பணிகளை செய்வதற்கு அவசர நிதியாக 2,000 கோடி ரூபாய் வழங்கணும், உடனடியாக வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்ததாக தகவலை கேள்விப்பட முடியுது. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன டிபேட்டு அப்படின்னா, அதாவது பிரதமர் மோடி அவர்கள்ட்ட என்னென்ன டிமாண்டை முன் வச்சேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அந்த பதிவில் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒன்றிய பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க, இதுவே டெல்லிக்கு போயிட்டு நிதி விஷயமாக பேசணும் அப்படின்னா இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறீங்க, எதுக்காக இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகளை எழுப்புறாங்க. ஸோ எப்போதும் போல மத்திய அரசாங்கம், இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட வேண்டியதுதானே, எதுக்காக இங்கே இருக்கும் போது மட்டும் ஒன்றிய பிரதமர், ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது, டெல்லிக்கு போனால் மத்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறது, எதுக்காக வார்த்தை பிரயோகத்தில் இந்த அளவுக்கு ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்ப இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறியிருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோ குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.